எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து ஒரு ஃபுல் ஹாஃப் டே வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி ஃபஸ்ட் டே புது படம் அரசின்னு சொல்லிட்டு டேரக்டர் சூரிய சார் கொடுத்தாரு. ப்ரொடக்ஷனில் சைட்லேருந்து சாரும் மேடமும் அங்கே இருக்காங்க. அவங்க பேரும் வரலட்சுமி தான். ரெண்டு வரலட்சுமி இருக்காங்க இந்த படத்தில். ஸோ சார் கதை கேட்டேன், அவர் பயங்கர கொஞ்சம் காமெடி பண்ணார் நினைக்கிறேன். ஏன்னா செட்லேயே வந்து சிரிச்சு வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டேல புரிஞ்சுக்கிட்டேன். பட் படம் வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு சீரியஸ் எலிமெண்ட்டும் இருக்கும், ஒரு ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் மிக்சர் ஆஃப் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அண்ட் தமிழ் எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யா, தட்ஸ் பேசிக்லி அபவுட் த ஸ்டோரி. ஓவராகவும் கதை பற்றி பேச முடியாது, அப்புறம் கதை வெளில வந்துடும். பார்க்கறது கூடமே இருக்காது. சார் நீங்கள் பேச. அது பச்சை அரிசி புரிஞ்சு. அவர் அரசு, அது கவர்மெண்ட். அரசி இது வந்து ரூலர். இது அரசி குயின். நான் நல்லா கேளு, சொல்லு கேளு. பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்களை அழைப்பை ஏற்றி வந்த எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். ரெண்டு நிமிஷம் சேனலில் மாற்றாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுவோம். இது வந்து தெலுங்கில் ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன். பேசிக்காக தமிழ் ஆள் தான், தமிழ்நாட்டு பிறந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு தெலுங்கில் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணிவிட்டு இப்போ தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட், அதாவது மகளிர் பற்றி, பெண்களை பற்றி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பற்றி ஒரு விஷயங்கள், அது அந்தளவுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டோட சொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு மேடம் கிட்ட போனப்போ ஓகே, ஒரு 40% 50% ஒரு திருப்தி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு போகும்போது, அப்புறம் மேடம் கிட்ட வந்தப்போ 60-70% திருப்தி ஆகிடுச்சு. இனிமேல் அந்த 70%லேருந்து ஒரு 80% ஷூட்டிங்கில் கிளியர் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 90% ஆகும், அப்புறம் இல்லை வந்தால் தான் என்ன ஆகும்னு தெரியாது. அது தெலுங்கில் பேசுவாங்க, தமிழில் அவங்கெல்லாம். ஆமாம் ஆமாம், என்ன பிரச்சனைனா அங்கே வந்து கொஞ்சம் சொன்னால் கேட்குறாங்க. ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ப்ரொடக்ஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம தொழிலில் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க இங்கே கொஞ்சம் எல்லாம் விளையாட்டு பசங்க ஜாஸ்தி ஆகிறாங்க, இந்த டிக்டாக் பசங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொன்று சத்தம் போடுறதுக்கு இன்னொரு ரீசன் கூட, கொஞ்சம் பவர் மிஸ்டேக்கால் ஸ்பீக்கர் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, வணக்கம் வாங்கன்றது அப்படி போகிறதுனால அது எனக்கு அது நவுத்தி வச்சுட்டு வணக்கம் அப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் சவுண்டு தவிர, மற்றபடி நம்ம ஆளுங்க நல்லா இல்லைங்க தானே. அந்தாரே வாழ வைக்கணும் தமிழகம், இருக்கிறவனும் வாழ வைக்காதா. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் தம்பி விபின், சித்தார்த் விபின், என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய கிளாஸ்மேட்டு கோகுல் படத்தில் ஒரு என்ன படம் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், எல்லா படமும் அவர் தான். இப்போ கொரோனா குமார் கூட கலக்கிறாரு. ஸோ அந்த நெல்லுக்கு பாயிருந்து புல்லுக்கு பாயிடுன்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் இந்த படத்தில் வந்து பாட்டாக பெருசாக எதுவும் இல்லை. மேடம் கூட ஒரு இந்த ஒரு இந்த சிங்கப்பண்ணை மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல மோட்டிவேஷ்னல் சாங் ஒன்று இருக்குது செகண்ட் ஹாஃபில். அப்புறம் ஒரு சின்ன கானா, அது இந்த மாதிரி பெரிய ஐட்டம் சாங்கு பொண்ணு வந்து ஆடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா நம்ம மோனாச்சும் பாடுவில்ல, ஜிங்கிடி ஜிங்கா ஜிங்கிடி ஜிங்கா பங்கன பள்ளி மங்கா பம்பம் அப்படி அப்படி ஒரு சாங்கு, இந்த மாதிரி ஒரு நமக்குள்ளே மோளம் அடிச்சுட்டு பாடுற மாதிரி இருக்காங்க. அது அழகாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் மற்றபடி என்னுடைய ப்ரொடக்ஷன் சைடு வந்து சிஸ்டர் வரலட்சுமி மேடமும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைக் ஓட்டுற நண்பர் வந்து கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ போயிட்டு சிஸ்டர் வரலட்சுமி மேடமும் சரி, போக மாட்டேன் வரலட்சுமி மேடமும் சரி. அப்புறம் நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவரும் ஒரு இயக்குனர் இருந்து கூட என்ன இந்த படம் இயக்க சொல்லி சொன்ன என்னுடைய அருமை நண்பர், சொல்லப்போனால் ரொம்ப க்ளோஸ் நண்பர், எத்தனையோ வருஷம் பழக்கம் இல்லை சார், ஒரு 20 இயர்ஸ் இருக்கும், 20 வருஷமாக பழக்கம். அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னை பண்ண சொன்னது வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வரலட்சுமி மேடம் கூட ஒரு 15 டே காணா கூட பொறுமையாக அதை பண்ணுறது, இன்னொன்று வந்து மற்றவங்க மாதிரி 40 டே நீங்கள் எடுக்கல, எங்களால் தான் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லுங்கள் சார். அப்போ வந்து நான் அவங்க ஒரே டேக்கை ஓகே பண்ணால் அந்த ஓகே டேக் ஆகாமல் எங்களால் வந்து டெக்னிக்கல் பிரச்சனையால் ஃபால்ட்டால் 15 டே காணாலும் பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு அழகாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து இப்போ கூட பாருங்களேன், ஒரு இந்த டைம் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நீங்கள் எல்லோரும் அதே பசியில் தான் இருப்பீங்க தெரிஞ்சு, அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கறது. இன்னொன்று இங்கே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்,
இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. ஆக்சுவலாக உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை, அந்த ஒரு ஷார்ட் பிடிச்சனா உங்களுக்கு தான் மீட்டிங் நினச்சேன். அந்த ஷார்ட் முடியவே மாட்டேது, ஏன் தப்பு இல்லை. அப்புறம் என்னுடைய கேமராமேன் சார், நான் ஃபஸ்ட்டு சீரியலிங்க ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு 17-18 வயசு தான். அப்போ சார் வந்து நான் பெரிய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு, ரசிகன், தேவா, என்ன விஷ்ணு, மாண்புமி மாணவன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது நான் போய் கேட்குறேன், அண்ணே எனக்கு ஒரு சீரியல்ண்ணே ஒரு பண்ணி தருவீங்களாண்ணா, ஒரு ஒரு 20-40 மினிட்ஸ் சீரியல் தூர்தர்ஷனுக்கு. அவ்வளோ பெரிய நான் ஒரு சின்ன பையன் கேட்குறேன்ற மாதிரி இது கூட இல்லாமல் அவர் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறதும் சரி, அப்பவும் சரி, தம்பி இப்படி வச்சுட்டுமாப்பா உனக்கு ஓகேவான். அதாவது அது அந்த ஒரு எளிமை வந்து அவர்கிட்ட அந்த டைமில் இருக்குது, அது இந்த டைமில் இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. செல்வண்ணா, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய தடவை சந்திச்சிருப்போம், எல்லாமே டப்பிங் படங்களாக இருக்கும். இந்த தடவை முதல் முறையாக வந்து நேரடி தமிழ் படம். இந்த படம் உருவான விதம் வந்து கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்தில் உங்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து வரலட்சுமி மேடம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவங்ககிட்ட போனோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னவோ தெரியல, வரலட்சுமி மேடம் வரம் கொடுத்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரத்தை கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய காலத்தில் அவங்க அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக ஆரம்பித்தோம். ஏன்னா 10-15 நாள் விட்டு அவங்க அப்புறம் எனக்கு மார்ச் தான்ட்டாங்க. தானே சொல்கிறேன் நீங்கள் அது வந்து எங்களுக்கு ஏன்னா எங்களோட முதல் வெற்றியே அவங்க எங்களுக்கு முன்னால் கொடுத்த அந்த ஆமாம் சொல்லுங்க. அவர் அப்படி தான், நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம தம்பி கேட்டார், என்ன சார் நீங்கள் இப்படி முரட்டுத்தனமாக வேலை செய்கிறீங்களேன்னு. அவர் கொஞ்சம் இனிமையான ஆள், பார்க்குறதுக்கு பலாப்பழம், வெளியே தான் முள்ளு மாதிரி இருப்பார், உள்ளுக்குள்ளே நல்லா இனிப்பார். அது மாதிரி உங்களுக்கு அவங்க சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் இதை ஆரம்பிச்சிட்டோம். மற்றபடி எல்லாமே டைரக்டர் சொல்லிட்டார். இந்த படத்துக்கு ரொம்ப பெருமையாக, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வந்தது என்னென்னா, அவரை இயக்குனராக இதில் போட்டது, அவர் கொஞ்சம் இந்த 15 நாள் அவர் இது வரைக்கும் தூங்கவே இல்லை, உண்மையே சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு குறுகிய காலத்தில் அந்த கதையை சரி பண்ணுறதுக்கான டைம் அவர் நிறைய எடுத்துட்டார். அப்புறம் அவருக்கு துணையாக செல்வா சார்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியும் பெரிய கேமராமேன் அவர், தொல்லாத மனம், தொல்லும் பிரிய மாணவில், பிரியமுடன், அது இதுன்ட்டு நம்ம யஷோட முதல் சூப்பர் ஹிட் படமே செல்வா சார் தான். அவர் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சில்வர் ஜூப்ளி அடிக்கும் அளவுக்கு போயிருக்கும். அவர் இந்த படத்தில் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான விஷயம். மாஸ்டர் மிரட்டல் செல்வா மாஸ்டர் இப்போ தான் ருத்ரதாண்டவம் ஹிட்டு கொடுத்துருக்காரு, உடனே இப்போ எங்களோட இணைஞ்சிருக்காரு. மாஸ்டருக்கும் எங்களுடைய நன்றி. ருத்ரதாண்டவம் நம்ம இவர் தான், மிஸ்டர் சத்ரியன் மோகன், அவருடைய படத்துக்கு அவர் தான் மாஸ்டர் இந்த இதுக்கு. அப்புறமா வந்து விபின் சித்தார்த் அவர்கள், அவர் எங்கள் படத்தில் வந்து இசையமைக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பவும் டப்பிங் படங்களை மலை மலைன்னு பேசுனா நேரடி படத்தில் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரடி படத்தில் இவருக்கு டப்பிங் பண்ண வேண்டிய எனக்கு டப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஐம் டூயிங் அ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் ஐம் கிளாட் இட் இஸ் வித் லக்ஷ்மி மேம். ஸோ தேங்க்யூ. அண்ட் சூர்ய கிரண் சார், இன்னும் கொஞ்சம் இன்னும் சவுண்டாக பேசணுமா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவர் சவுண்டாக பேச போகிறாரு. இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் பார்த்து பேசுங்க. இந்த படம் அவங்கெல்லாம் பார்க்கலாம் கன்ஃபார்மாக, இல்லை பார்க்கலாமானே தெரியாது. இது ஓகே. ஸோ அது இது ஃபஸ்ட் விமன் சென்ட்ரிக் மூவி ஐம் டூயிங். ஸோ ஐம் கிளாட் ஐம் டூயிங் வித் திஸ் டீம். சூரியகிரண் சார் ஐ மெட் ஹிம், ரொம்ப ரொம்ப என்டர்பிரைசிங் டைரக்டர், ரொம்ப எக்ஸைட்டிங், ஃபன்னி ஃபீலும் அவர். அவர் காமெடி படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த படம் சீரியஸ்லி காமெடியாக பண்ணுறாரா இல்லை காமெடி சீரியஸாக பண்ணுறாருன்னு தெரியல. இல்லை மேடம் ஒத்துக்கிட்டாங்கன்னாக்க நம்ம அடுத்த படமும் காமெடியாக பண்ணுவோம். இப்போவே அவங்க சைன் பண்ணுறாங்க அடுத்த படத்துக்கு. நீங்கள் சொன்னீங்களே காமெடி ஒன்று பண்ணணும். இப்போவே செகண்ட் மூவியும் நம்ம ப்ரெஸ் மீட் முடிச்சிடலாமா? ஸோ ஐம் கிளாட் யூஆர் ஆல் ஹியர். கொஞ்சம் சூடாக இருக்குது, பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் ப்ரமோட்டிங் த ஃபிலிம். ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரு ஏஆர்கே ராஜராஜா சாரோட ரசி மீடியா மேக்கர்ஸ் மற்றும் என்னுடைய விவி ஃபிலிம்ஸ் இணைந்து நாங்கள் படம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணும்போது முதல்ல எங்களுக்கு தோணின ஒரே விஷயம், வரலட்சுமி மேடமை வச்சு நாங்கள் படம் பண்ணணும் அப்படிங்கிற முதல் ஆசை. மேடம் கிட்டே கொண்டு போய் நாங்கள் போய் பேசும்பொழுது இமிடியேட்டாக எங்களுக்கு டேட்டை கொடுத்து நாங்கள் நவம்பரில் தான் ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் மேடம் சொன்னதுனால நாங்கள் இமிடியேட்டாக 15 நாளுக்குள்ளே சிட்டிக்கு போடுற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து எங்களோட டைரக்டர் சாருக்கும் ஆதி சாருக்கும் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த கதை வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் டைரக்டர் வந்து சொல்லிடுவார், காமெடியும் த்ரில்லிங் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைக்கதையாக தான் இது இருக்கும்.
மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். விரைவில் நீங்கள் வந்து திரையில் சந்திக்க போகிறீங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. Thank you. Thank you. Thank you. Thank you all. செல்வா, செல்வா சார் வாட்ஸ்அப் பேசுங்க. ஒன்றும் இல்லை சார், எங்களோட செல்வா சாரை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம்னா ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை. செல்வா சார் வந்து திரு தளபதி விஜய் அவர்களோட தாய் மாமா. ஆமாம், மற்றும் அதனால செல்வா சார் வந்து எங்க ரசி மீடியா மேக்கர்ஸ்ல வந்து அவர் தான் எங்களுக்கு ஹெட். எங்க தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் ஒன் ஆஃப் தி ஹெட் சார். அது வேண்டாம், அவரோட இண்டிவிஜுவாலிட்டியே பெருசா இருக்கும்.